வந்து திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் கோழிச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். கோழிச்சந்தைனா கோழி வீடியோ எடுக்கிறது இல்லைங்க. பாருங்க, நிறைய பேர் நாய்க்குட்டிகள் நிறைய வச்சிருக்காங்க. என்ன ரேட்ல நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க போறோம். பாருங்க, இதெல்லாம் என்ன டாபர் மேனா இல்ல டாபர் மேன் தான் இந்த நாய்க்குட்டிகள் என்ன ரேட் வரும், மேலா ஃபீமேலா எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அண்ணா. வணக்கம். வணக்கம் அண்ணா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் ஆப்பகுடல இருந்து வரேன். அது எங்கே இருக்கு? பவானி தாலுக். ஓ, ரொம்ப லாங்கா. சரி சரி. ஆனா எத்தனை நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்க? மூணே மூணு நாய். மூணுமே டாபர் மேன் தானே? ஆமா. சரி, எத்தனை குட்டியும் கூட்ட விற்பனைக்கு இருக்குது? மூணு குட்டி தான். மூணு குட்டி தானே? ஓன் பிரீடானே? ஆமா. கிராஸ்ல ஒண்ணும் கிடையாது இல்ல இல்ல. சரி, எத்தனை நாள் நானும் நாய்க்குட்டி? அதெல்லாம் இது 37 டேஸ் ஆயிடுச்சு. அப்படிங்களா? இன்ஜெக்ஷன் இது போட்டிருக்கா? இல்ல, டிவார்ம் பண்ணியாச்சு. இன்னும் தான் போடணும். 40 டேஸ்க்கு அப்புறம். அப்படிங்களா? 45 டேஸ்ல இன்ஜெக்ஷன் போடணும். எத்தனை குட்டி போட்டுச்சுங்க நாய்க்குட்டி? அது 14 குட்டி போட்டுச்சு. 14 குட்டியா? என்னன்னா ஆச்சரியமா இருக்கு. ஆமா, 14 குட்டி. எத்தனை மேல எத்தனை ஃபீமேல் போட்டுங்க? மூணு இறந்துடுச்சு, அதனால 6 மேல் இருந்தது. 6 மேல் இருக்கு. ஓகே, இப்ப வந்து மூணு தான் கொண்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் கொடுத்துட்டோம். இப்ப நீங்க கொண்டு வந்தது மேல ஃபீமேல் இருக்கானா? ஒரு மேல ரெண்டு ஃபீமேல் இருக்கு. இப்ப மூணுமே இப்பதான் கொண்டு வந்திருக்கீங்க, விற்பனை இல்ல. வந்தா கொடுப்போம், இல்லைன்னா கொண்டு போயிருவோம். என்ன பிரைஸ், அதான் என்ன ரேட் வருதுன்னா? மேல் 10,000 ரூபா, ஃபீமேல் வந்து 5,000 ரூபா. எது மேல இங்க இருக்கிறதுல? இது ஃபீமேல், இது ரெண்டு ஃபீமேல். இது ரெண்டு ஃபீமேல், ரெண்டு சேர்ந்து 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. 5,000 5,000 ரூபா. அதான் 10,000 ரூபா. ஒண்ணு 5,000 ரூபா, ரெண்டு சேர்ந்து 10,000 ரூபா. ஆமா. இன்னும் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கானே? அதுக்கு அனுசரிச்சு கேட்டாங்களா கொடுத்துருவோம். அனுசரிச்சு என்ன ரேட்டு ஃபைனலா கொடுப்பீங்க? 4,500 ஃபைனல். 4,500 ரூபாய்க்கு? அப்படியா? அதான் ஃபைனலா என்ன ரேட்டு கொடுத்துருவீங்க? அதான் 4,500 ரூபா. 4,500 ரூபா. மேலுங்க? மேல் 10,000. அப்படியா? அது கம்மி இல்ல. 1,000 ரூபா குறைச்சு கொடுப்பீங்க? 1,000 ரூபா குறைச்சு கொடுப்பீங்க. ஓகே ஓகே. அந்த மேல் எடுத்து நான் பாக்கலாம். சூப்பரா இருக்குண்ணா. கண்டிப்பா குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நிறைய பேர் கொண்டு வந்துருக்காங்க. ஆனா இப்ப உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு போன் நம்பர் கிடைக்கும்? இல்ல இல்ல, நான் இது என்னோட இயர்லி ஒன்ஸ் என்னோட ஓன் டாக் குட்டி போட்டதுனால கொண்டு அதனால கொண்டு வந்தீங்க. இல்லைன்னா கொண்டு வந்துருக்கு வாய்ப்பு இல்ல. பெட் ஷாப் காரணம் இல்ல. இல்ல, இப்ப இங்க விக்கல அப்படின்னா மூணு நாய்க்குட்டி அங்க போவோம். அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. பிரச்சனை லோக்கலேயே கொடுத்துருவோம் நாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. பாத்தீங்க அண்ணா, ஒரு நாய்க்குட்டி கொண்டு வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்க பேர் சொல்லுங்க. சீனிவாசன். எங்க இருந்து வந்திருக்கீங்க? கோபிச்செட்டிபாளையம். கோபிச்செட்டிபாளையம். இங்க நாய் ஒண்ணுல விற்பனை ஆயிருது எப்படி? இங்க லோக்கல் இருக்கவங்க சொன்னாங்க. லோக்கல் சொன்னா அப்படி கேள விட்டுங்க. ரொம்ப பெருசா இருக்கு மாட்டிருக்கு. அண்ணா இது என்ன பிராண்ட்னா? பீகிள். பீகிள். ஓகே ஓகே. இது மேல் தானே? ஃபீமேல் தான். ஃபீமேல். ஓகே ஓகே. என்ன ரேட் வருனா? என்ன தரலாம்? இருக்கீங்க கோபிச்செட்டிபாளையம். ஓகே ஓகே. இது ஏன் கொடுத்துட்டு போறேன்னு சொன்னீங்க சரியா? ஆனா இல்ல, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தேன், அதுக்காக வாங்கி இருந்தேன். மறுபடி நான் ஜாப்க்காக சென்னை போக வேண்டியது இருக்கு. ஓ, அதனால கொடுத்துட்டு போறீங்க. வளர்த்த முடியல, சுச்சுவேஷன் மாறிடுச்சு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேசன் குட்டிகள் ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டா? ஓ, 4 இருக்கு மாட்டிருக்குது. ஓகே, வேற குட்டி எடுத்து காட்டுறேன் இருக்காரு. பாத்தீங்கன்னா டேசன் குட்டி ரெண்டு விற்பனை, 4 குட்டி விற்பனை கொண்டு வந்திருக்காங்க, ரெண்டு குட்டி கையில வச்சிருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் சபரீஷ். சபரீஷ், எங்க இருந்து வர்றீங்க? அண்ணா பல்லட ரோட்ல. அட, ஒண்ணு எடுத்துருங்க கையில. அவரு பாரு, பல்லடத்துல இருந்து வர்றீங்க. எத்தனை குட்டி டேசன் கொண்டு வந்தீங்க? அண்ணா 4 குட்டி. 4 குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. மேல எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளவுங்க? அண்ணா 4,500 மேல்னா, ஃபீமேல் 3,500. ஓகே ஓகே. 4,500 3,500. ஓகே ஓகே. இப்ப 4 குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. 4 எவ்வளவு மேல் எவ்வளவு ஃபீமேல்? அதான்
ஒரு மேல்னா மூணு ஃபீமேல் இருக்கு. ஓ, ஒரு மேல் மூணு ஃபீமேல். ஓகே ஓகே. ரேட் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆ, ஏதோ 100-200 குறைச்சு கொடுங்க. 100-200 குறைப்பீங்களா? ஒரு 500 அந்த மாதிரிலாம் குறைக்க மாட்டீங்களா? இல்லை, நான் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னா. குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குங்களா? ஒரிஜினல் தான், கிராஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, நம்ம ஒரிஜினல் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. எத்தனை நாள் கொடுத்தீங்க இது? இது 35 நாள் ஆச்சு. 35 நாள். வேக்சின் எத்தனை நாளில் போடணுங்க? நான் 43 நாளுக்கு மேலே. 43 நாளுக்கு மேலே போடணும். ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ மருந்து இது கொடுத்துருக்கீங்களா? இருக்குதா? அண்ணா, இப்ப இல்ல, ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருக்கு. ஓகே. இந்த இதுங்க இப்ப என்ன ஜெர்மன் சப்பை இல்லாத மாதிரி கிடைக்குமா? இருக்கணும். இருக்குமா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம், தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, இன்னொரு பொம்மேரியன் வச்சிருக்காரு, அதை நான் பார்க்கவே இல்லை. அழகா இருக்கு, மொசு மொசு மொசுன்னு இருக்கு. எத்தனை நாள் கூட்டிங்க அதை? நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குட்டிகள் நிறைய வந்துருக்கு. இது கிராஸா ஒரிஜினலுங்களா? கிராஸ் தான், ஒரிஜினல் கிடையாது. இது கிராஸ் ஒரிஜினல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா குணத்தூர் ஒரு முறை வந்து பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நிறைய பேரு நாய்க்குட்டி கொண்டு வராங்க, கிராஸ் எல்லாம் கொண்டு வராங்க. பாத்து வாங்கி நிறைய பேர் நாய்க்குட்டி அந்த லைன்ல பாருங்க, நாய்க்குட்டி விற்பனை நிறைய வந்துட்டு இருக்கு. குளத்தூர் வந்து பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நாய்க்குட்டி, சேவல், கோழி, ஆடு எல்லாமே விற்பனைக்கு வாங்கிக்கலாம். பாருங்க, இவரு எல்லா நாய்க்குட்டியும் என்ன ரேட்டு குளத்தூர்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அது மணிலா வாத்துங்களா தம்பி? மணிலா தானா? ஓகே ஓகே. ஒரு வாத்த இருக்க மாட்டேங்க, கூச்சு வாத்து சூப்பரா இருக்கு. உண்மையாவே குளத்தூர் வாங்க, இந்த மாதிரி ரகத்துல நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைகளுக்கு கூட அப்படியே வேடி காட்டுற மாதிரி இருக்கு இந்த வீடியோ. கண்டிப்பா குளத்தூர் வந்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை இந்த சந்தை தொடங்குது. திருப்பூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு.